போதுதான் தேவன் அவனை நெருங்கி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள என்னைய தாண்டவர் பார்த்துட்டாரு, நான் தான் கிட்ட வந்துட்டேனே, நான் தான் தேவ சமூகத்தில் எம்மாத்திரம் சொன்னனே, அவர் இல்லப்பா நீதாப்பான்னு சொன்னாரே என்று சொன்னபோது மறுபடியும் அவன் சொல்லுகிறான், நீர் என்னை சந்தித்த பின்பும் இன்னும் நான் தெக்கு வாயும் மந்த நான் உள்ளன. ஒரு சின்ன ஒரு அபிஷேகம் கிடைச்சிட்டுனா, ஒரு சின்ன கிரியைகள் நமக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு தந்துட்டாருன்னா, நம்ம சொல்ல முடியுதா இன்னும் நம்ம அந்த நாவுதான் ஐயா? யாத்திராகமம் 12:35 வாசிங்க. மோசே சொல்லி இருந்தபடி, மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்லி இருந்தபடி
மோசேயுடைய வேலை என்னவா இருந்தது? கர்த்தர் எதை சொன்னாரோ அதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த மோசே ஒரு நல்ல ஊழியக்காரனாய் காணப்பட்டான். அது நிமித்தம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்த போது கூட அந்த வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அடிமைகளாயிருந்தவர்களை தான் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆனா வெளியே வரும்போது எப்படி வராங்களா? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும். ஒரு அடிமை போய் ஒரு முதலாளிட்ட, உங்க ஊரை விட்டு போறையா, உன் கழுத்துல கிடக்கிறத காலை கிடக்கிறதெல்லாம் கழட்டி கொடுன்னு யாரும் அதை கேட்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நடக்குமா அது? ஆனால் மோசே சொல்லியிருக்கிறாரு, எப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருப்பா, இங்கேருந்து புறப்படும் போது வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் உனக்கு தருவேன், ஆடு மாடு எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் கேளுங்க. துணிச்சலான ஒரு ஊழியக்காரையா மோசே. ஹல்லேலூயா. அடிமைன்னு அவன் நினைக்கல. ஆமே, பல வருஷங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நினைக்கலையா? அவன் ஒன்ன நினைச்சான், என் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து என்ன வெளியே கொண்டு வருகிற பொழுது, ஹல்லேலூயா, அடிமைத்தனத்தின் கிரியையிலிருந்து என்ன வெளியே கொண்டு வருகிற பொழுது, என்னை அடிமையாகவே ஆண்டவர் கொண்டு வர மாட்டார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றித்தான் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை இந்த பலிபீடத்தின் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ அடிமைத்தனத்தின் சுபாவங்களோடு, அடிமைத்தனத்தின் எண்ணங்களோடு, அடிமைத்தனத்தின் கிரியைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இனி நீ அடிமையா இருப்பது இல்லை. வசனத்தை வாசிக்கலாம். 3 யாத்திராகமம் 3 21 23. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு, எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவே, நீங்கள் போகும் போது வெறுமையாய் போவதில்லை. அடுத்த வசனத்தை வாசி. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாரிடத்திலும் தங்கள் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியர்களை கொள்ளையிடுவீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே ஆண்டவர் சொல்றார், எப்போ என் பிள்ளைகள் ஒருத்தரும் இந்த எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து வெளியே போகும் பொழுது சும்மா அனுப்ப மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம், தேவ பிள்ளைய உன்னுடைய விசுவாசத்தின் கிரியைகளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன, நீ அடிமை, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் கேளு. நீ எங்க தங்கி இருக்கிறியோ, இல்லை உன் வீட்டில் யார் தங்கி இருக்கிறாங்களோ அங்க போய் கேளு. வெள்ளியத்தா பொண்ணத்தான்னு கேளு. யாராவதுன்னா ஊரை விட்டு போறையா, உன் வெள்ளி பொண்ணெல்லாம் தான்னா ஓங்கி கண்ணத்தில் அறையலாமா இருக்கும். ஆனால் இது யார் கொடுத்த வார்த்தை? மோசே சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாமல் போய் கேளுங்க. அரளியா சொல்லுங்க, கவலைப்படாமல் போய் கேளுங்க. தேவன் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், ஏற்கனவே சொல்லிட்டாரு, கர்த்தர் செயல்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன் வெளியே போகணும், ஓடுனா போதுன்னு இருக்கும். இவ்வளோ தூரம் சுமந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை அப்படியே உதறி தள்ளிட்டு ஓடுனா போதும் நம்ம நினைப்போம். ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நின்றார்கள் ஐயா தேவ பிள்ளைகள். அரளியா சொல்லுங்களேன், இந்த சத்தத்தை கொஞ்சம் கேட்டுறீங்களா? நீ நினைக்கிற இந்த அடிமைத்தனம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பலவீனத்திலிருந்து என்ன ஆண்டவரே கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தா போதுன்னு மட்டுன்னு ஜெபிக்காதே. அதோடு கூட சொல்லு, நான் இந்த நிலைமையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும், இந்த நிலைமையிலிருந்து கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லுவாயானால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், உனக்கு கிரியை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாகவே வெளியே வர விரும்பல, அதை மோசேயும் அனுமதிக்கல. ஆண்டவர் சொல்லியிருக்கார், மறந்து போகாதீங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்கையோ. அவன் கேட்டு வாங்கினான். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் ஆமேன் பங்கிட்டார்களோ, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்களோ என்று சொல்லல. என்னுடைய வசனம், என்னுடைய ஆவியான எழுதி வைத்திருக்கிறா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் ஐயா. கொள்ளையிட்டார்கள்னா அவ்வளோதான், பேங்க் லாக்கர் ஓப்பன் பண்ணால் கொள்ளையிட்டாச்சுன்னா எவனாவது ஒரு 10 கிடக்கட்டும், ஒரு 100 மட்டும் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லுவானா? இன்னும் கொள்ளையிட்டாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இருக்கிற மொத்தத்தையும் வாரி சுருட்டிட்டு போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ தேவ சத்தத்தை
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை நீ கேட்டனா அதன்படி நடந்தனா நீ கொஞ்சமா இல்லை நீ பகுதியா இல்லை ஒரு 80% 60% 70% இல்லை நூற்றுக்கு நூறு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்தர் அகமதின் புத்தகம் 12:38 அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகம் பேர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் என்ன செய்ததாம். ஹலோ, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு கூட்டமாய் மாறுகிற பொழுது ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் வரவில்லை. இந்த வசனத்தின்படி அநேக ஜாதியான ஜனங்களும் அவர்களோடு கூட வெளியே வந்தார்களாம். ஆமென். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், ஆண்டவர் இப்படியெல்லாம் என் ஜனங்களை கொண்டு வந்தார், ஐயா ஒன்றை இன்றைக்கு கர்த்தரங்களோடு கூட பேசட்டும், உன்னை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற பொழுது உன்னோடு கூட பல ஜாதி ஜனங்களையும் கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருவார். நான் அப்படியே விசுவாசித்து என் தேசத்தை பார்த்து சொல்கிறேன், என் ஜனமாகிய தேவ பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து பொல்லாத நெருக்கத்திலிருந்து பொல்லாத போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற பொழுது என் ஜனங்களோடு கூட என் தேவ பிள்ளைகளோடு கூட மோசே கொண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் படியாக கூட்டத்தாரையும் கூடவே கொண்டு வருவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அற்புதங்களின் தேவன். ஆம, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் மகிமையான ஒரு தேவன். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை மோசே அழைத்து வருகிற பொழுது அங்க கொஞ்சம் பேர் அடிக்கப்பட்டிருப்பான், அங்கே கொஞ்சம் பேர் ஏமாற்றப்பட்டிருப்பான், பார்வோனால கொஞ்சம் பேர் வதைக்கப்பட்டிருப்பான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்படாய் உன விட்டு தொலைவோ நினைச்சிருக்கலாம். யாரெல்லாம் துக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் வேதனை அடைந்தார்களோ, யாரெல்லாம் அவமானப்பட்டார்களோ, எல்லாரையும் தம்முடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார் ஐயா. இது நம்முடைய தேசத்தில் நடக்கும், இது நம்முடைய தேசத்தில் நடக்கும், இது நம்முடைய தேசத்தில் கர்த்தரால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜனங்கள் விடுதலை அடையும் பொழுது ஜனங்களோடு கூட பல ஜாதி ஜனங்களும் விடுதலை அடைவார்கள். ஆம, ஜனங்களை தேவன் ஓ இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற பொழுது, இந்த நிலைமையிலிருந்து மாற்றுகிற பொழுது, வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து உற்சாகமாக அவர்களை வழிநடத்துகிற பொழுது ஏராளமான ஜனங்களும் ஜாதிகளும் கூடவே வருவார்கள், கூடவே விடுதலை அடைவார்கள், கூடவே நன்மையை காண்பார்கள், கூடவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஐயா, எ குட் லீடர். அந்த வைராக்கியத்தை இங்கே காமிக்கல பாருங்க. நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் ராத்திரியில், ஓ ஜீத, முதல்ல நீ எகிப்தியன், நான் எப்ரேன் என்று சொன்ன காரியம்லாம் இப்போ மறைஞ்சு போச்சையா? ஏனென்றால் அவன் ஆண்டவர் பக்கம் கிட்ட வந்துட்டான். இப்போ இந்த கூட்டத்தில் இஸ்ரவேலர் இருக்கிறான், இந்த கூட்டத்தில் எகிப்தியன் இருக்கிறான், இந்த கூட்டத்தில் பல ஜாதி ஜனங்கள் இருக்கிறான். இப்போ நாயகனை மாத்திரம் பார்க்கிறான், ஏசுவை மாத்திரம் பார்க்கிறான். ஹல்லேலூயா. இனம் அந்த உணர்வெல்லாம் அற்றுப்போனது மோசைய விட்டு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளில் தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? தேவ சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து விடுவாயானால் உன்னோடு கூட ஒரு கூட்டம் வரும். இன்னும் என் குடும்பத்தில் என் கூட வரலையே, இன்னும் என் சொந்த பந்தங்கள் என் கூட வரலையே, இன்னும் நான் விரும்புகிற காரியங்கள் என் குடும்பத்தில் நடக்கலையே. தேவ பிள்ளையே, நீ தேவ சத்தம் கேட்டு நீ வெளியே வா, உன்னோடு கூட அநேக ஜனங்கள் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆடு மாடுகளும் வந்துச்சாயா, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம், தேவ பிள்ளையே ஆண்டவர் அவர்களுக்கு வெள்ளியையும் கொடுத்தாரு, பொன்னையும் கொடுத்தாரு, தொடர்ந்து வாழ வைக்கக்கூடிய, தொடர்ந்து வருமானங்களை தரக்கூடிய ஆடு மாடுகளையும் ஆண்டவர் திரளாகி கொடுத்தாரா? மலையிலே சொல்லுங்களேன். வசனத்தை வாசிங்க, 9:4 9:20 வாசிங்க. ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவேன் வசனம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்குமே வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? காட்டுவாராம். பிரதர் சிஸ்டர், உனக்கு மாத்திரம் இல்லை, உன்னை சார்ந்திருக்கிற காரியங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனையும் நினைச்சு பாருங்க, அவன் வளர்த்து வருகிற ஒரு ஆட்டுக்குட்டியை நினைச்சு பாருங்க,
என் ஜனங்களுக்கு நான் வித்தியாசம் பண்ணுவேயா, என் ஜனங்கள் கையில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு நான் வித்தியாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேசம் எங்கு கொள்ள நோய் வருகிறது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகளை மாத்திரம் கொள்ளை நோய் என்ன செய்யலையா, தொடலை. ஆமென். தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு தேவ மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வரும். உங்கள் மேலே மாத்திரமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற எல்லா கிரியைகளின் மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும், கர்த்தருடைய நன்மை இறங்கி வரும். அல்லேலூயா. 9:20 வாசிக்கலாம். வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெரிய கல்மலை வரப்போதுப்போ, யார் சத்தத்துக்கு கீழ்படிஞ்சானோ அவன் எல்லாரும் என்ன செஞ்சானா, தன்னுடைய ஆடு மாடுகளை, தன்னுடைய எல்லா வம்சங்களை எல்லாவற்றையும் அறைகளுக்குள்ளே கொண்டு போகிறான், வீடுகளுக்குள்ளே கொண்டு போகிறான். தேவ பிள்ளைகள் ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, ஆனால் வசனம் சொல்லுது பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான், அவனும் தப்பித்தான். ஒரு காலம் நம்முடைய தேசத்துக்கு வரத்தான் போகுது. நான் மாத்திரமல்ல, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற யாரையும் ஆண்டவர் தப்ப பண்ணுகிற ஒரு காலம் வரப்போகிறது. பெரும் அக்னியோடு கூட கல்மலை வந்தது, ஆனால் இவைகளை ஒன்றும் சேதப்படுத்த முடியல. யோசித்து பாருங்க, எகிப்தை விட்டு வெளியே வரும்போது என் ஆடக்கூட ஆண்டவர் தப்பிச்சாரையா, என் பக்கத்து வீட்டில் பார்வோனுடைய குடும்பத்தில் இருக்க ஆடெல்லாம் செத்து போச்சு, கல்மலை வந்துச்சு, என் ஊரில் எல்லா ஆடு மாடும் செத்து போச்சு, ஆனால் ஏன் ஆட்டை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தாரன்னு சொல்லி சந்தோஷத்தோடே வெளியே வந்திருப்பான். ஐயா ஹலலியா சொல்லுங்களேன். ஹலலுயா. அடிமை போல வாழ்ந்தய்யா, அடிமை போல வாழ்ந்தய்யா, ஆனால் ஆண்டவர் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் அநேக பொருள்களையும் எனக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஹலலியா சொல்லுங்க. மகனே மகனே, எல்லாவற்றுக்கு காரணம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய், அவருடைய சத்தத்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா நீ இருப்பாயானால் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில இறங்கி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். மோசே இப்படி மாத்திர வழி நடத்தலை, தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய மாத்திர வழி நடத்தலை. தன்னுடைய முற்பிதாக்கள் எதை விரும்பினார்களோ அதையும் மோசே செய்தான். அல்லி சொல்லுங்களேன். யோசேப்பு மறிப்பதற்கு முன்பதாக ஒரு சொல்லுவார். வசனத்தை எடுங்க. ஆதியாகமம் 50 கர்த்தர் நல்ல 26 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் உங்களை சந்திக்கும் போது, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, என் எலும்புகளை இவ்விடம் இருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடு விட்டுக் கொண்டான். யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரில் ஆணை இடுவித்து கொண்டான். எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிருங்க. நீங்களும் நான் எதற்காக இந்த உலகத்தில் ஓடிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஒரே நோக்கம் என்ன, ஒரே சிந்தனை என்ன, ஒரே எண்ணம் என்ன, தேவராஜ்யத்தை அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய முற்பிதாக்களுக்கு இருந்ததான அந்த பரம அழைப்பின் கிரியைகளை குறித்து நான் யோசிக்கிற பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஆமே, சந்தோஷம் அடைகிறேன். யோசேப்பு கர்த்தர் தெரிந்து கொண்டு எகிப்தில் போய் உட்கார வச்சு இவனுக்கு எதிராக வாலையும் ஆட்டக்கூடாது, காலையும் அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் சிங்காசனத்தில் உட்கார வச்சு, ரதத்தில் உட்கார வச்சு, அந்த ராஜா ஊரெல்லாம் கொட்டடிச்சு இவன் தான் ஏன் நம்ம தேசத்துக்கு, இவனைத்தான் எல்லாரும் பார்க்கணும், இவன் சொல்கிறபடி தான் கேட்கணும்னு சொல்லி அவ்வளோ உயர்வாக எகிப்து தேசத்திலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அந்த தேசத்திலே அவன் மிக அதிகமான பஞ்ச காலத்திலும் ஜனங்களை போஷிக்கக்கூடிய வல்லவனாக இருந்தான். ஆமே. தன்னுடைய தகப்பனை வரவழைத்தான், தன்னுடைய சகோதரர்களை வரவழைத்தான். அப்போத்து நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் போய் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அவன் 75 பேரையும் கூட வரவைத்தான் என்று சொல்லியிருக்கும். அந்த வசனத்தை மட்டும் படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 7:14-16 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:14-16 75 பேரை அழைக்க என்ன செஞ்சானா, அனுப்பினானா.
திரும்ப ரிட்டர்ன் பம்போது தம்பி மாத்தன கூட்டுவான்னு சொல்லல, கூட 75 பேரை கூட்டு வர சொன்னாயா. சோத்ரம், இப்ப இந்த பகுதியை வச்சுட்டு அப்படியே நேர வாங்க. இவ்வளவு ஆசீர்வாதத்தை உடைய யோசேப்பு அவன் கட்டின கொடவுன், ஏகப்பட்ட கொடவுன் எகிப்தில் இருக்கு. அவன் செய்த கிரியைகள் ஏராளம் எகிப்தில் பேசப்படுகிறது. எகிப்தில் அவன் தான் நம்பர் டூ. அவன் நினைச்சிருந்தான் அவனுக்கு ஒரு அழகான ஒரு கல்லறைய, மிக நேர்த்தியான கல்லறைய ராஜா ரெடி பண்ணி கொடுத்துருப்பார். எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு சாகிறான், என் எலும்பு என் எலும்பு, எனக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு போக வேண்டும். தேவ பிள்ளையே, மிக பெரிய ஒரு மனிதன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன், அவனுடைய என்ன என்ன எங்க இருக்கு, அவனுடைய என்ன விருப்பம் எங்க இருக்கு, நான் செத்து இங்க போனாலும் பரவாயில்லையா, எலும்பையாவது கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், வாக்கு தத்தம் பண்ணின சீகேமிலே எங்களுக்காக இருக்கிற அந்த கல்லறையில் அடக்கம் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்க வேண்டும், ஒரு மனுஷனுடைய பெரிய விருப்பம் அதுவாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லிட்டு யோசேப்பு இறந்து போயிட்டார். இது மோசேக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். வெள்ளி உடைமையை கொண்டு போனா, பொன்னுடைமைகளை ஆண்டுடைய வார்த்தையின்படி கொண்டு போனா, ஆடு மாடுகளை கொண்டு போறான், அநேக புறஜாதி ஜனங்களை கொண்டு போகிறான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கொண்டு போனாலும் இன்னொன்றையும் மனதிலே வைத்திருந்தான். அது என்ன? என்னுடைய முற்பிதாவினுடைய ஆசை நிறைவேற வேண்டும். அல்ல இல்லையா சொல்லுங்க. என் முற்பிதாக்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும். என்னோ என் சந்ததியோடு கூட என்னுடைய முற்பிதாக்களின் எலும்புகளும் கொண்டு போகப்பட வேண்டும். மோசே இதை அறிந்த மாத்திரத்தில் வசனத்தை வாசிக்கலாம். 13 யாத்ராகமத்தின் புத்தகம் 19 வசனத்தை வாசிக்கலாம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். ஹல்லேலூயா. அவசியமா? வெள்ளியை கொண்டு போனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கு, பொண்ணை கொண்டு போனால் பிரயோஜனம் இருக்கு, ஆடு மாடை கொண்டு போனால் பிரயோஜனம் இருக்கு, ஆனால் எதையும் கொண்டு போகிறானா? எலும்பும் எலும்பும். அந்த அப்போஸ்தலரை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அதில் யோசேப்புடைய எலும்பை மாத்திரமல்ல, யாரெல்லாம் முற்பிதாக்கள் அவங்களுடைய வம்சங்கள் அந்த தேசத்திலே மரித்தார்களோ அத்தனை பேருடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு அவன் பிரயாணப்படுகிறான். அலலியா சொல்லுங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11:22 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். யோசேப்பு ஒரு தரிசனத்தை அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசித்தான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் ஒன்று வணங்கி நிற்கும்னு சொன்னது ஒரு தரிசனம். அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. அது கூட பெரிய மகிமை அல்ல என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். எது மகிமையான தரிசனம்? தன்னுடைய அந்திய காலத்தில் ஒன்றை நினைத்திருந்தான், என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று அந்தி காலத்தில் அவன் நம்பி விசுவாசித்தானே, அதை அவன் அடைந்தானே, அதுதான் பெரிய விசுவாசம். அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், உனக்கு ஒருவேளை தரித்திரமான நிலைமை இருக்கலாம், ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நான் எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற இடத்துல போய் சேர வேண்டும். அவனுடைய வருகை சீக்கிரம் இருக்குமானால் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமே. ஆனால் ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய ஜீவன் ஒரு வேளை முந்திக்கொள்ளுமானால் நாம் புதைக்கப்படுவோம். நம்முடைய அந்திம காலத்திலும் சரி, நாம் வாழ்கிற இந்த காலத்திலும் சரி, ஒன்றை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் இந்த ராஜ்யத்திற்குரியவன் அல்ல. ஹல்லேலூயா. அநேக நன்மைகள் உடையவனாய் இருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை உடையவனாய் இருக்கலாம், அநேக பிரச்சனைகளை உடையவனாய் இருக்கலாம், ஆனால் நான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் அல்ல. எனக்கென்று ஒரு வீடு உண்டு. ஆமே. எனக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை கிட்டி சேருகிறவனுக்கும் தேவ சத்தத்தை கேட்கிறவனுக்கும் தான் இந்த பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 ஆசைகள் எண்ணங்கள் உனக்குள்ள உண்டாயிருந்தாலும் உனக்குள்ள வேரூன்றி வர வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் இருக்க வேண்டும். அது என்ன? எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த ராஜ்யத்திலே நான் போய் சேர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஒரு மாற்று வார்த்தை என்கிறதான நிகழ்ச்சியை
நீங்கள் பார்த்து கர்த்தருக்குள் பலனடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கூடார வாழ்க்கையாகிய பரதேசி வாழ்க்கையாகிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பரமராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் ஓடுகிற பொழுது இந்த உலகத்திலும் மறுமையிலும் மகா பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. யோசேப்பு தன் அந்திம காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் சொந்த தேசத்துக்கு புறப்பட பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசித்தது போல நம்முடைய விசுவாசம் தேவனை நோக்கி இருக்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபித்து நம் எல்லாரையும் ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படி நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டதான உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையானது ஒரு கூடாரம் போல எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீங்க. பரதேசிகள் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நிச்சயமாகவே நாங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி இந்த உலகத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற விசுவாசத்தை மாத்திரம் எங்களுக்கு தந்து விடுவீராக. யோசேப்பை போல அந்த பரம தரிசனத்தை உடையவர்களாய் நாங்கள் வாழ்ந்து விடும்படி தகப்பனே, எங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் இந்த ஜப நேரத்திலே பங்கு பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் கிரியைகளுக்குள்ளே காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை அடைவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். சரீரத்திலே பலவீனம் என்கிற கிரியை காணப்படுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால எல்லா நோய்களையும் நீங்க நீக்கி சுகமாக்குகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய ஜனங்கள் மேலே இறங்கி வருகிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான எதிரான கிரியைகளுக்கும் சத்துருவின் தந்திரமான கிரியைகளுக்கும் உடைய ஜனங்கள் விலக்கி காக்கப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளைகள் விரும்புகிற சமாதானம் சந்தோஷம் குடும்பங்களிலே காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத காலங்களிலே இந்த வைரஸிலிருந்து உடைய ஜனங்கள் காக்கப்படுவார்களாக. இரத்த கோட்டைக்குள் உடைய பிள்ளைகளை மறைத்து கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நாங்கள் பரம கானானை நோக்கி ஓடுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கையானது எங்களுக்கு ரொம்ப லகுவாய் மாறி போகுமே, அப்படி கர்த்தர் செய்திருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானத்தை நான் சொல்லுகிறேன், உம்முடைய சந்தோஷத்தை நான் சொல்லுகிறேன், சரீரத்தில் சுக பலனை நான் சொல்லுகிறேன். வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஐயா, சந்தோஷமாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த ராஜ்யத்திற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கு அனுகூலம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை உருமாற்றும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கர்த்தருக்குள் பலனடைவது மாத்திரமல்ல அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜப குறிப்புகள் ஏதும் இருக்குமானால், உங்கள் காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்களே ஆனால் இந்த திரையிலே காண்கிறதான இந்த அட்ரஸில் ஃபோன் நம்பரில் இமெயிலில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாயிருங்க. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா இன்று கூப்பிடு நீக்குவா, உன் குறைவெல்லாம் நீக்குவா.